ஹலோ எவ்ரிவான், நாம எல்லாருமே கண்டிப்பா நம்மளோட ஹேர் ஸ்ட்ராங்கா ஹெல்த்தியா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, 1 மந்த்துக்கு 0.5 இன்சஸ், அதாவது 1.25 சென்டிமீட்டர் நம்ம ஹேர் வளர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனுவலி 15 சென்டிமீட்டர் வளர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது ஏஜ், ஜெனட்டிக்ஸ், ஹெல்த் அண்ட் டயட் பொறுத்து ஒரு ஒருத்தவங்களுக்கும் சேஞ்ச் ஆகும். நம்மளால ஏஜ் அண்ட் ஜெனட்டிக்ஸை கண்டிப்பா சேஞ்ச் பண்ண முடியாது, பட் நம்ம டயட்டை ஹெல்த்தியாக வச்சுருக்க முடியும். ஸோ என்னென்ன 14 ஃபுட்ஸை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஹேர் ஹெல்த்தியாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் டு லெட்ஸ் டாக் சம்திங் இன்ட்ரெஸ்டிங். அவகேடோஸ். அவகேடோஸில் நிறைய நியூட்ரிஷியன்ஸ் அண்ட் ஹெல்த்தி ஃபேட்ஸ் இருக்குது. இதில் ஹேர் க்ரோத்துக்கு தேவையான விட்டமின் இ அதிகமாக இருக்குது. நமக்கு டெய்லி தேவைப்படுற விட்டமின் இல 21% ஒரு அவகேடோலேருந்து நமக்கு கிடைக்கும். விட்டமின் இ ஒரு நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட். இது நம்ம ஸ்கேல்பை நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கும். அவகேடோஸில் நிறைய ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. இது ஹேர் லாஸை ப்ரிவென்ட் பண்ணுது. பீன்ஸ். பீன்ஸில் நம்ம ஹேருக்கு தேவையான அதிகமான ப்ரோட்டீன் மற்றும் சிங்க் இருக்குது. இன்னும் அயன், பயோட்டின், ஃபோலேட் மாதிரியான ஹேர் க்ரோத்துக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் நிறைய இருக்கு. பீன்ஸ் ஹேருக்கு மட்டும் இல்லாம நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ டயட்ல இதை இன்க்ளூட் பண்றது ரொம்பவே நல்லது. பெரிஸ். இதுல நிறைய நியூட்ரியன்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் இருக்கு. இதுல இருக்கக்கூடிய விட்டமின் சி நல்ல ஆன்டி ஆக்சிடென்டா யூஸ் ஆகுது. இது நம்ம ஹேர் ஃபாலிக்கல்ஸ ஸ்ட்ராங்கா வச்சுக்க ஹெல்ப் பண்ணுது. விட்டமின் சி நம்ம உடம்புல இருக்கும்போது நிறைய கொலாஜன் ப்ரொடியூஸ் ஆகும். இது நம்ம ஹேர் பிரேக் ஆகுறதுல இருந்து தடுக்க யூஸ்ஃபுல்லா இருக்கு. விட்டமின் சி குறைவா இருந்துச்சுன்னா அனிமியா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுவும் நம்ம ஹேர் லாஸ்க்கு ஒரு ரீசனா இருக்கலாம். எக்ஸ். எக்ஸ்ல நம்ம ஹேர் க்ரோத்துக்கு தேவையான புரோட்டீன் அண்ட் பயோட்டின் அதிகமா இருக்கு. புரோட்டீன் நம்ம ஹேர் ஃபாலிகல்ஸ ஸ்ட்ராங்கா வச்சுக்க ஹெல்ப் பண்ணுது. புரோட்டீன் கம்மியா இருக்கிறதுனாலையும் ஹேர் லாஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. பயோட்டின் நம்ம ஹேருக்கு தேவையான கெரட்டினை ப்ரமோட் பண்ணுது. எக்ஸ்ல சிங்க், செலீனியம் மாதிரியான ஹேருக்கு தேவையான நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்கு. ஃபேட்டி ஃபிஷ். ஃபிஷ்ல நம்ம ஹேர் க்ரோத்துக்கு தேவையான ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறைய இருக்கு. ஃபேட்டி ஃபிஷ்ல ப்ரோட்டீன், செலீனியம், விட்டமின் D3 அண்ட் பி விட்டமின்ஸ் அதிகமா இருக்கு. இது நம்ம ஹேரை ஸ்ட்ராங்கா அண்ட் ஹெல்த்தியா வச்சிருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மீட். மீட்ல நம்ம ஹேருக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் நிறைய இருக்கு. இது நம்ம ஹேர் ஃபாலிகல்ஸ் ரிப்பேர் பண்ணுது அண்ட் ஸ்ட்ரெங்தன் பண்ணுது. ரெட் மீட்ல அதிக அளவுல அயன் கண்டென்ட் இருக்கு. இது நம்ம ஹேர் ஃபாலிகல்ஸ்க்கு ரொம்பவே நல்லது. நம்ம ஹேர் ஃபாலிகல்ஸ்ல நல்ல பிளட் ஃப்ளோவையும் கொடுக்குது. நட்ஸ். பி விட்டமின், சிங்க், எசென்சியல் ஃபேட்டி ஆசிட்ஸ், விட்டமின் இ அப்படின்னு நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்கக்கூடியது தான் இந்த நட்ஸ். நட்ஸ் ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்றது மட்டும் இல்லாம இன்ஃப்ளமேஷன் மற்றும் ஹார்ட் டிசீசஸ் வரதையும் தடுக்குது. ஆயிஸ்டர்ஸ். ஆயிஸ்டர்ஸ்னா சிப்பிகள். சிங்க் அதிகம் இருக்கக்கூடிய இந்த சிப்பிகள் ஹேர் க்ரோத் சைக்கிளை ஃபாஸ்டன் பண்ணுது. அதிகமான சிங்க் எடுத்துக்கிறதும் நம்ம ஹேர் லாஸ்க்கு ஒரு ரீசனா இருக்கலாம். இதனால கம்மியான டோஸ் இருக்கக்கூடிய சிங்க் சப்ளிமெண்ட்ஸையும் யூஸ் பண்ணலாம். சீட்ஸ். விட்டமின் இ, சிங்க், செலீனியம் இருக்கக்கூடிய சீட்ஸ் நம்ம ஹேர் க்ரோத்தை நல்லா ப்ரொமோட் பண்ணுது. சன்ஃப்ளவர் சீட்ஸ்ல விட்டமின் இ, பி விட்டமின்ஸ் அதிகமா இருக்கு. ஃபிளாக்ஸி சீட்ஸ் அண்ட் சியா சீட்ஸ் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமா இருக்கக்கூடியது. இந்த மாதிரி சீட்ஸை நம்மளோட ஃபுட்ல இன்க்ளூட் பண்ணும்போது நம்மளோட ஹேர் நல்லா ஃபாஸ்டா வளரும். ஷ்ரிம்ப். ரால் மீன்ல அதிகமான ஹேர் க்ரோத்துக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் இருக்கு. இதுல புரோட்டீன், பி விட்டமின், சிங்க், அயன் அண்ட் விட்டமின் டின்னு நிறைய ஹேருக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் இருக்கு. இதுல கொஞ்சம் அளவுல தான் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கு. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகம் இருக்கக்கூடிய உணவை எடுத்துக்கிறது நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லது. சோயாபீன்ஸ். இந்த சோயாபீன்ஸ்ல நிறைய புரோட்டீன்ஸ் இருக்கு. இது நம்ம ஹேரை ஆக்டிவா வளர வைக்குது. ஸ்பினாச். பசலக்கீரை தான் நம்ம வந்து ஸ்பினாச்னு சொல்றோம். இந்த ஸ்பினாச்ல அதிகமான ஃபோலேட், அயன், விட்டமின் ஏ அண்ட் சி இருக்கு. விட்டமின் ஏ அதிகமா இருக்கிறதுனால சீபம் ப்ரொடியூஸ் ஆகுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சீபம்னா என்னன்னா நேச்சுரலி ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஒரு ஆயிலி சப்ஸ்டன்ஸ். நம்ம ஸ்கேல்ப் இதனால மாய்ஸ்சரைஸ்டா வச்சுக்கும் அண்ட் நம்ம ஹேரை ஹெல்த்தியா வச்சுக்கும். ஸ்வீட் பெப்பர்ஸ். ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு சோர்ஸ் தான் விட்டமின் சி. இது ஸ்வீட் பெப்பர்ஸ்ல நிறையவே இருக்கு. ஸ்வீட் பெப்பர்ஸ்ல இருக்கக்கூடிய விட்டமின் சி கொலாஜனை ப்ரொடியூஸ் பண்றதுக்கும் ஸ்ட்ராங்கான ஆன்டி ஆக்சிடென்டாவும் யூஸ் ஆகுது. இது ஹேர் லாஸை ப்ரிவென்ட் பண்றதுக்கும் நிறைய முடிய கம்மி பண்ணவும் யூஸ் ஆகுது. ஆல்சோ இதுல கொடுக்கக்கூடிய விட்டமின் ஏ ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணுது. அது மட்டும் இல்லாம சீபமையும் ப்ரொடியூஸ் பண்ணுது.
ஸ்வீட் பொட்டேட்டோஸ். இதுல விட்டமின் ஏக்கு தேவையான பீட்டா கரோட்டின் அதிகமா இருக்கு. விட்டமின் ஏ நம்ம ஹேரை ஸ்பீடா வளர வைக்குது அண்ட் ஹேரை நல்லா திக்காவும் வளர வைக்குது. விட்டமின் ஏ, சி, டி, இ, சிங்க், பி விட்டமின்ஸ், அயன், பயோட்டின், புரோட்டீன், எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ் மாதிரியான நியூட்ரியன்ஸ் கம்மியாக இருக்கிறதுனாலையும் நமக்கு ஹேர் லாஸ் வரதுக்கும் ஹேர் க்ரோத் கம்மியாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதில் எந்தெந்த நியூட்ரியன்ஸ் நமக்கு கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தேவையான ஃபுட்ஸை நம்ம டயட்டில் இன்க்ளூட் பண்ணும்போது நம்மளோட ஹேர் க்ரோத் ஆகிறத நம்மளால் பார்க்க முடியும். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் இது மாதிரி நாங்கள் ஏதாவது டாபிக்ஸ் பேசணும்னு நினச்சிங்கன்னா அதையும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாங்கள் கண்டிப்பாக அதை பற்றி பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.